வெல்கம் டு பம்கின் சஷா. இன்னைக்கு பிக் பாஸ் அல்டிமேட் ப்ரோமோட ரிவியூ தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோல அந்த சடுகுடு வண்டி டாஸ்க் பார்த்தோன்னே வந்துட்டு நம்மளால பழைய சீசன் மறக்க முடியாது. அதாவது சீசன் ஃபைவா இருக்கட்டும், சீசன் ஒன்னா இருக்கட்டும், சீசன் ஒன்ல வந்துட்டு ஸ்னேகனுக்கும் சுஜாக்கும் கடைசி வரைக்கும் நின்றுருந்தாங்க. அப்போ வந்துட்டு ஸ்னேகன் வந்துட்டு லாஸ்டா வந்துட்டு கால் ஒரு காலில் மட்டும்தான் நிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ரெண்டு பேருக்கு வந்துட்டு அவர் கால் வச்சுட்டாரு, இவங்க கால் வச்சுட்டாங்கன்ற மாதிரி சண்டை வரும், நமக்கு அது சீன் ஞாபகம் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு பிரியங்கா வந்துட்டு ரொம்ப நேரம் தாக்கு பிடிச்சி உள்ள இருந்துட்டு கடைசியில பீஸாவை பார்த்து தான் பெரிய ஃபுட்டின்றத வந்துட்டு நிறைய இடத்துல காமிச்சிருக்காங்க. அவங்களோட சீசன்ல அப்படி இருக்கும் அந்த பீஸாக்காக வந்துட்டு குழு குழுன்னு ஓடி வந்து இறங்கி வந்துட்டாங்க. ஸோ அதையும் மறக்க முடியாது. டே டாஸ்க் இப்பயும் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 9 பேர் அடிக்கிற வெயிலில் வந்துட்டு அந்த குட்டி ஆட்டோ மாதிரி அந்த கார்டன் ஏரியாவில் வச்சிருக்காங்க. 9 பேர் அதுக்குள்ளே உட்காரணும். நிறைய இடைஞ்சல் வந்துட்டு பிக் பாஸே கொடுக்குறாரு. நிறைய தண்ணி கொட்டுற மாதிரி, அப்புறம் ஏதோ கேஸ் மாதிரி, புகை மாதிரி ஏதோ உள்ளே வருது. மூக்கெல்லாம் மூடிக்கிறாங்க. ஏதோ பேட் ஸ்மெல் வருமா என்னன்றது தெரியல. தண்ணி பார்த்தாலே அழுக்கு தண்ணி மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்துட்டு அபிராமி ஒரு கட்டத்தில் நிரூப் அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. நிரூப்பும் அபிராமி வந்துட்டு ஒன்னா உட்காந்துருப்பாங்க பக்கத்தில். ஸோ எக்ஸ் கூடலாம் வந்துட்டு பக்கத்தில் ஒன்னா உட்காந்து இப்படி டாஸ்க் பண்ணால் எவ்வளோ ஜாலியாக இருக்கும். அது மாதிரி தான் உட்காந்துருப்பாங்கன்னு பார்த்தா ரெண்டு பேர் ஏதோ சண்டை போடுற மாதிரி வந்துட்டு நிரூப் அப்படின்ற மாதிரி அவங்க கத்தும் போது உடனே வந்துட்டு என்ஜாய் கைஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நிரூப் வெளியே வந்துடுவார். ஸோ எப்படி நம்மளால கொஞ்ச நேரத்துக்கு மேலே இப்போ இல்லாட்டினாலும் நடுவில் அதுக்கப்புறம் இறங்கிடுவோன்ற மாதிரி அவர் யோசிச்சிருப்பாங்கன்னு தெரியல. கண்டிப்பாக அது ஒரு ஸ்மார்ட் மூவ் தான். ஃபர்ஸ்ட்டு நம்ம இறங்கிடுவோம், எப்படி லாஸ்ட் வரைக்கும் நான் உட்கார போகிறதில்ல அப்படின்ற மாதிரி வந்துட்டு நிரூப் முடிவு பண்ணிட்டார் போல இருக்கு. இறங்கினோடனே வந்துட்டு அவர் மூஞ்சியில் அப்படி ஒரு பிரகாசமான சிரிப்பு, மற்றவங்க எல்லாரையும் வந்துட்டு கிண்டல் பண்ணுற மாதிரி என்ஜாய் கைஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வருவார். ஸோ அது பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. அடுத்த ப்ரோமோல வந்துட்டு ரம்யா பாண்டியனுக்கும் ஜூலிக்கும் வந்துட்டு ஏதோ ஆர்குமெண்ட் மாதிரி வருது. ஸோ ஜூலி என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு நீங்கள் இப்போ தான் வந்திருக்கீங்க, உங்களுக்கு விளாடுறதுக்கு இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, ஸோ நீங்கள் டிசர்விங் கிடையாது இதில் உட்காரதுக்குன்ற மாதிரி வந்துட்டு ஒரு வேர்டு சொல்லிடுறாங்க. ஆக்சுவலாக ஜூலி சொன்னது கொஞ்சம் கூட ஒரு லாஜிக்கே கிடையாது. ஒயல்ட் கார்டில் வரவங்க தான் வந்துட்டு ஒவ்வொரு சான்ஸும் வந்துட்டு அவங்க மிஸ் பண்ணாமல் அவங்களால எவ்வளோ பெஸ்ட் கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி அவங்க விளாண்ட ஆகணும். ஸோ அவங்க சொன்னது வந்துட்டு எனக்கு ஒத்துக்கிற மாதிரி தெரியல. ஸோ ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க போல இருக்கு, உங்களை விட நாங்கள் எல்லாருமே டிசர்விங் அப்படின்ற மாதிரி ஒயல்ட் கார்டில் வந்த அந்த ஒரு ரீசனுக்காக. ஒயல்ட் கார்டில் வந்தாலுமே வந்துட்டு ரம்யா பாண்டியன் வந்துட்டு அவங்க கேமை சூப்பராக ஆடிட்டு இருக்காங்கன்ற மாதிரி நான் நேற்று கூட சொல்லியிருந்தேன். ஸோ அது அந்த கேட்டோடனே வந்துட்டு அவங்களுக்கு கோவம் வந்துச்சு போல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் எதுக்கு ஓட்டிங் வந்துச்சுன்றது தெரியல. ஆக்சுவலாக எவ்வளோ பேர் எவ்வளோ நேரம் தாக்கு பிடிச்சி உள்ளே இருக்க முடியுமோ அவங்க தான் வந்துட்டு உண்மையாகவே வின் பண்ணிட்டு வர மாதிரி, இவங்களுக்குள்ள குரூப்பாக இருந்துக்கிட்டு இவங்கள ஓட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஓட் பண்ணி வெளியே அனுப்புறாங்க. இது பிக் பாஸ் சொன்ன விஷயமா இல்லை அவங்களுக்குள்ளே வந்துட்டு இப்படியே உட்காந்துட்டே இருந்தால் யார் யாரை தான் வெளியே அனுப்புறது? ஸோ நம்மளுக்குள்ளே இந்த மாதிரி பண்ணிக்கிட்டாங்கன்னு அவங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணி பண்ண விஷயமான்றது தெரியல. ஸோ ரம்யா பண்ணுக்கு டக்குன்னு அந்த இடத்துல இருக்கும் வந்து அவங்க வெளியே வந்துருவாங்க. ஸோ ஆக்சுவலாக எனக்கு என்ன தோணுச்சு, அந்த சிங்கப்பெண்ணை பாட்டெல்லாம் போட்டாங்க அந்த ரம்யா பாண்டியனுக்கும் சிவானிக்கும் ஒரு டாஸ்க்கில், அந்த மாதிரி வந்துட்டு ரம்யா பாண்டியன் கடைசி வரைக்கும் இருந்துருவாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சேன். ஸோ ஜூலி சொன்ன அந்த ஒரு விஷயத்துக்காக இவங்க இறங்கி போகணும் அப்படின்றது கிடையாது. ஸோ அந்த ஓட்டிங் மூலமாக எல்லாரும் சேர்ந்து அடுத்து ஸ்ருதியுமே சொல்லுவாங்க நீங்கள் போங்க அப்படின்னு, நீ உங்களோட ஆர்குமெண்ட் நான் பெருசாக எங்கேயும் பார்த்ததில்லை அப்படின்னு. ஸோ ரம்யா பாண்டியன் வெளியே போயிடுவாங்க. ஸோ நெருப்பு போயிட்டார், அவரை பார்க்க அவர் போகும்போது நமக்கு எல்லாருக்குமே பிடிச்சதான் இருந்துச்சு, ஜாலியாக இருந்தது, அவர் வெளியே போயிட்டார் நம்மளால முடியாதுன்ற மாதிரி அவர் யோசிச்சார். அவர் ரொம்ப டால் வேற, அந்த வேனில் கண்டிப்பாக அவரால் ரொம்ப நேரம் உட்காரவே முடியாது. ஸோ அவர் வெளியே போயிட்டாரு. ஆனால் அந்த சதீஷை பார்த்தீங்களா இன்னமும் கொஞ்சம் கூட திருந்தலை. இவ்வளோ பேர் அட்வைஸ் பண்ணுமே அதை வந்துட்டு மைண்ட்குள்ளே போட்டு அதுக்கான எந்த எஃபர்ட்டும் எடுக்கிற மாதிரி தெரியல. வெளியே இப்படி நல்லா கை கட்டி உட்காந்து ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அதை பார்த்தா தான் எனக்கு ரொம்ப கடுப்பாக இருந்துச்சு. சதீஷ் பற்றி ஒரு கமெண்ட் சொன்னால் கூட எனக்கு டைம் வேஸ்ட் அப்படின்ற மாதிரி வந்துட்டு எனக்கு ஃபீல் ஆகுது அவரை பார்த்தா. அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு சுத்தமாக எந்த ஆங்கிளில் யோசிச்சு பார்த்தாலும் எந்த விஷயமும் ஒரு பண்ணாத இப்படி ஒரு ஆளை வந்துட்டு இவ்வளோ பெரிய ஷோவில் வந்துட்டு எதை வச்சு செலக்ட் பண்ணாங்க, ஏன் காமெடி பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு ரீசனுக்காக செலக்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. வந்துட்டு அவர் கொடுத்த உள்ள இருக்க ஹவுஸ்மேட்ஸுமே வந்துட்டு கழுவி கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அன்றைக்கு சிம்பு வந்துட்டு கேட்காத கேள்வி கிடையாது. அனிதாலாம் வந்துட்டு ஒரு டாஸ்க் இதுதான் கிடைச்ச சான்ஸ் நல்லா யூஸ் பண்ணி சதீஷை கிளி கிளின்னு கிழிச்சு எடுத்திருப்பாங்க. அப்படி பண்ணியுமே வந்துட்டு திருந்தாத உள்ளமாக இருக்கு. இவ்வளோ பேர் சொல்லியும் நம்மளை திரும்ப இந்த வீக் நமக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்துருக்காங்கன்றதை வச்சும் இந்த ஒரு டாஸ்க்கை வந்துட்டு கடைசி வரைக்கும் நின்று ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் சதீஷ். ஸோ ரம்யா பாண்டியன் மாதிரி வந்துட்டு ஒரு டஃப்பான பிளேயரவே வந்துட்டு ஓட் பண்ணி எல்லாரும் வெளியே அனுப்பும்போது வந்துட்டு சதீஷ்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டே அனுப்பியிருப்பாங்க. ஆக்சுவலாக நிரூப்க்கு முன்னாடியே வெளியே போயிருக்க வேண்டியது. ஸோ வந்துட்டு அந்த மாதிரி எல்லாரும் பேசி ஓட் பண்ணி அவர் அனுப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே ஓட் பண்ணியிருந்தாலும் எனக்கு இந்த சான்ஸ் வேணும்னு அவர் நின்று பேசி ஏதாவது வாதாடி இருக்கலாம். அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணியிருக்காருன்றது வந்துட்டு ஃபுல் எபிசோட் பார்த்தா தான் தெரியும். அடுத்த ப்ரோமோல வந்துட்டு ஸ்ருதிக்கும் பாலாக்குமே வந்துட்டு பயங்கரமான சண்டையாக இருக்கு. ஆக்சுவலாக யோசிச்சு பாருங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸாக வந்துட்டு உள்ள உருவாயிட்டாங்க ஒரு கேங்கு, பாலா அபிராமி அண்ட் ஜூலி. இவங்க மூணு பேர் வந்துட்டு கடைசி வரைக்கும் இருக்காங்க. ஸோ ஸ்ருதி வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்காங்க. இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஸ்ருதிக்கு ஓட் அவுட் பண்ணணும்னு நினச்சாங்களான்னு தெரியல. ஜூலி வந்துட்டு ஆக்சுவலி வந்துட்டு டைம் கேட்டிருக்காங்க, நான் யாருக்கு
பொண்ணு யோசிச்சு சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க போல இருக்கு. ஸ்ருதி கிட்ட வந்து இவர் கேட்டிருப்பாரு போல இருக்கு. ஆக்சுவலா பாலா யாருக்கு ஓட் பண்ணாரு அப்படின்ற தெரியல, மேபி ஸ்ருதிக்கு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதனாலதான் அவங்க அந்த அளவுக்கு கோவப்படுறாங்க. ஸோ ஸ்ருதி வந்துட்டு யாருக்கு போடுறது நான் அவங்களும் வந்துட்டு நான் சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. ஸோ நீங்க வந்துட்டு ஜூலி ஓட்டு போட முடியாதுன்னு சொல்லும் போது அவங்களை கேட்கலாம்னா நீங்க என்ன மட்டும் ஏன் கேட்கறீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு பாலா கிட்ட சண்டை போடுறாங்க. ஸோ இந்த சண்டை வந்துட்டு எப்படி போய் முடிய போகுதுன்னு தெரியல. கடைசியில் வந்துட்டு ஒரு குருபிசமா வந்துட்டு உள்ள இருந்தாதான் வந்துட்டு இந்த மாதிரி டாஸ்க் எல்லாம் போடுமா, எனக்கு ஆக்சுவலா அந்த லாஜிக்கே பிடிக்கல, ஓட் அவுட் பண்ணணும் அப்படின்ற அந்த விஷயமே எனக்கு பிடிக்கல. யாரால ஒரு நாளோ ஒன்றரை நாளோ யாரால உள்ள இருக்க முடியும் அவ்வளவு தூரம் கடைசி வரைக்கும் உள்ள ஸ்டே பண்ணி வின் பண்றதா வந்துட்டு அவங்களோட ஒரு ஸ்ட்ரென்த், பிசிக்கலாவும் பொறுமையாகவும் அவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியுமே தவிர, இந்த மாதிரி வந்துட்டு ஓட் அவுட் பண்ணி வெளியே அனுப்புனாங்கன்னா வந்துட்டு அந்த குரூப்பா இருக்கிறவங்க தான் கடைசி வரைக்கும் அந்த குரூப் தான் இருக்கும். கடைசியில அந்த குரூப்ல இருந்து யாராவது ஒருத்தவங்க வின் பண்றது வந்துட்டு எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. அடுத்த டாஸ்க்குமே வந்துட்டு அந்த டைனிங் டேபிள்ல உட்காந்து சுத்தி விளையாட டாஸ்க்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், உட்காந்துட்டே விளையாடுறது. ஸோ அதுல வந்துட்டு நீயாக நான் மாறினால் அப்படின்ற ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்துட்டு நமக்கு பிடிச்சவங்களை நம்ம மாறி அவங்க கிட்ட இருந்து ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சா அது என்னவா இருக்கும் அப்படின்றது வந்து சொல்றதா அந்த கேம். ஸோ ஃபர்ஸ்ட் அபிராமி வந்துட்டு தாமரை சொல்றாங்க, நான் உங்ககிட்ட வந்துட்டு அந்த தாய்மை வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அந்த விஷயம் நான் பார்க்கறேன். இன்னும் ஏதோ ஒரு விஷயம் மாத்திக்கிறதுக்கு சொல்றாங்க, அது என்னன்றது வந்துட்டு நமக்கு ப்ரோமோல காட்டல. ஆக்சுவலா நம்ம ஃபுல் எபிசோடு பார்த்தா தான் தெரியும். அதுக்கப்புறம் வந்துட்டு நிரூப் வந்துட்டு நான் ஜூலி மாதிரி இதெல்லாம் தான் இன்னைக்கு வந்த ப்ரோமோ ரிவ்யூ. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அவங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.